இஸ்லாம் ஆக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக அதான் இருக்கும். சரி, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனையோ நபிமார்கள் வந்தார்களே, 100,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்களே, அவர்களுடைய மார்க்கம் எல்லாம் அவங்க கொண்டு வந்த ஷரியத்துலாம் என்ன என்ன, அதெல்லாம் சரியான ஷரியத்து தான். எல்லா சட்டத்திட்டங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மாற்றப்பட்டு போயிடுச்சு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்தாச்சா, எல்லாரும் இங்க தான் வந்துடணும். ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறாரு, அவர் அவருக்கு பின்ன அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. பெரிய போலீஸ் அதிகாரி, தலைமை போலீஸ் அதிகாரி, அவரு கீழே 1,000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப அவர் மூத்த ஆயிட்டாரு, அல்லது அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அல்லது அவர் வந்து விலக்கப்பட்டுட்டார், ஏதோ ஒண்ணு அந்த பதவி விட்டு போயிட்டார், இன்னொரு ஆள் வந்துட்டார். வந்த அந்த 1,000 போலீஸ்காரங்களும் என்ன செய்யணும், இப்ப வந்தவரை பின்பற்றி தானே ஆகணும். இல்ல, நாங்களும் அவங்கள பின்பற்றிட்டு இருந்தோம், இவரை பின்பற்ற மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இதையே சொல்ல முடியாது என்றால் எல்லா நபிமார்களுமே இவங்களை பின்பற்றியவங்க தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி இருக்கும் பொழுது நாங்க இவங்களை பின்பற்ற மாட்டோம்னு யகுதிகள் விலகி கொண்டார்கள். அதனால் பெரிய நஷ்டத்தை துனியாவிலேயும் ஆகிரத்திலையும் என்ன செய்ய போறாங்க, அனுபவிக்க போறாங்க. துனியால அனுபவிக்கிறாங்க, ஆகிரத்தில் அனுபவிப்பார்கள். ஆக இவர்கள் தோல்வி அடைந்தவர்களா ஆகிட்டாங்க யகுதிகள். அதே மாதிரி இந்த இப்லீஸ் என்ன செய்யலாம் பாக்குறான், எல்லா மார்க்கங்களையும் இவர் புரட்டி விடுவார், எல்லா மார்க்கங்களையும் மாற்றிவிட்டு தன்னுடைய மார்க்கத்தையே அவர் நிலையாக்குவார், அந்த மார்க்கத்தையே உண்மையாக ஆக்குவார், அல்லாஹ் அதை கபூல் செய்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது. அது மாத்திரமல்ல, இவர் சிலைகளை எல்லாம் உடைச்சு போடுவாரு. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களை எல்லாம் வழிகட்டில கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், கண்டதையும் கடியதையும் வணங்க வச்சிருக்கிறோம், சூரியனை வணங்க வைத்திருக்கிறோம், சந்திரனை வணங்க வைத்திருக்கிறோம், ஆடை வணங்க வச்சிருக்கிறோம், மாட்டை வணங்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலையும் பாக்கிறோமா இல்லையா, யார் தங்களுக்கு பிடிக்குமோ அவங்களாம் எங்களுக்கு தெய்வம். இது சரியா? இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிற சில மனிதர்கள் சொல்றாங்க, படித்தவர்கள் கூட சொல்றாங்க, அவர் எங்களுக்கு தெய்வம், இவர் எங்களுக்கு தெய்வம். எப்படி சொல்ல முடியும் தெய்வம் என்று? எல்லாம் படைக்கப்பட்டவர்கள் தெய்வம் என்று சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இந்த மக்களை நாம் ஆக்கி வைத்திருக்கும் பொழுது இவர் வந்து எல்லாத்தையும் மாத்தி போடுவாரே என்று அந்த இப்லீஸ் என்ன செய்தான், அழுதான். அதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் அவர் இந்த பூமிக்கு அனுப்பும் போதே வாழை கையில கொடுத்துதான் அனுப்புறான். என்ன வாழு, வெற்ற வாழா? சத்தியம் என்ற வாளை கையிலே கொடுத்து அனுப்புவான். அசத்தியமாக இருக்கக்கூடிய பாத்திலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர் அழித்து விடுவார், ஷிர்கை அவர் ஒழிப்பார், குஃப்ரை அவர் ஒழிப்பார் என்று அந்த இப்லீஸ் தன்னுடைய குட்டிகளிடத்திலே குடும்பத்திடத்திலே அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க, பிறந்த போது அவன் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறான். அப்ப அவன் சொன்னான், அவன் மற்ற குட்டிகள்லாம் சொல்லிச்சு, ஏன் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், அபூ குபைஸ் மலையில தானே பாருக்கான், இந்த 8 தூரத்துல தானே அவங்களோட வீடு இருக்கு, பிறந்திருக்கிறாங்க, நீ அங்க போய் அவங்கள தூக்கி நீ வீசிடுவியா, இங்க நின்று அழுதுகிட்டு இருப்பியா, அவங்க பிறந்துட்டாங்கன்னு சொல்ற இந்த தூரம், நீ உனக்கு மனுஷன் ரத்தத்தை எல்லாம் நுழைந்து ஓடக்கூடிய சக்தி எல்லாம் தந்திருக்கிறான், நீ எங்க போனாலும் கண்ணில் காண முடியாது, இப்லீஸ பாக்கிறோமா, இப்லீஸ பார்க்க முடியாது. மனித உரிமைகளே இருக்கக்கூடிய சில மனித இப்லீஸ்களை நம்ம பாக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அசல் இப்லீஸ நம்ம பார்க்க முடியல. ஆனா அவன் முந்தைய காலத்துல மனித தோற்றத்திலே வந்திருக்கிறான், பல தோற்றங்களிலும் அவன் வந்திருக்கிறான். ஆகவே உனக்கு இவ்வளவு பெரிய சக்தியை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு போகக்கூடிய சக்தியை தந்திருக்கிறார், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான், நீ கேட்டு பெற்றிருக்கிறா. அப்படி கேட்டு பெற்று இருக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்கல்ல, அவங்க வீடுனுக்கு கண்டு கட்டி தூரந்தனப்பா இருக்கு, நீ மக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு அபூ குபைஸ் மலைக்கு காபத்துல்லாக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீ போய் ஓங்கி என்ன செய்ய அந்த பிள்ளையை அடித்து நீ கொன்று விடலாமே, தலையை திருவி விடலாமே என்று சொல்லி கொடுக்கிறான். குட்டிகள் எவ்வளவு ஆள வேகமாக்கிறான் பாரு, அப்பதான் அவனுக்கு யோசனை வருது. ஆமா, இப்ப தாய் 8 பாஞ்சா குட்டி 16 பாயின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்லீஸ்னுடைய குட்டிகள் அப்படிதான், தலைவன் 8 பாஞ்சு சொன்னா குட்டிகள் என்ன செய்யுது, 16 பாஞ்சிருது. தலைவனே சொல்லல, இமாம் நவவி வந்து ஷாபி மதம் இல்லைன்னு சொல்லல, ஆனா இவன் குட்டி என்ன செய்யலாம் சொல்றான், சொல்லி பாப்பமே, யாரு என்ன யாச்சு யோசிச்சுட்டீங்க போறா, நாம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தான் ஒரு முட்டாள் கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நாம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. எவ்வளவு தெளிவான அடையாளங்கள் அத்தாளங்கள் அட்டாட்சிகள் இருந்தாலும் கூட அதை என்ன செய்யறது, கேட்கறதுக்கு அதுக்கு மாற்றமா பேசும்போது கேட்பதற்கு ஆள் இருக்குது என்று சொன்னால், அல்லது இவனை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு நிலைமையும் இருக்கலாம், இவனை விட்டு ஆள் இல்லைங்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கலாம் இல்ல, தெரியும் ஐயோ ஒன்று தடவை அவன் உளறான் பைத்தியாடுற மாதிரி பேசுறான் அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிக்கிடுவானோ, பேசிட்டு என்ன செய்ய வேற ஆள் இல்லை என்ன செய்யறது, இருந்துட்டு தொலைஞ்சிட்டு போறான் என்ற நிலையில் அப்படியும் இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அத மாதிரி இந்த குட்டிகள் ஆலோசனைகள் சொல்வது போன்று அந்த குட்டிகள் என்ன செஞ்சது, ஆலோசனை சொன்னது,
சொன்ன போது அவன் ஆமா அப்படி செஞ்சிருக்கலாமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி போனான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவன் கிட்ட போகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காலால எட்டி உதைச்சாங்க அவனை. அவன் காத தூரம் போய் விழுந்தான் அடி தாங்க முடியாமல். அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சுக்கிறான், எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி வச்சுக்கிறான், மதீன் வலிமையாய்ந்த சக்தி வாய்ந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செக்யூரிட்டியா அல்லாக்கி வச்சிருந்தான். அருமையானவர்களே, ஆக இவன் என்ன செய்தான், ஒப்பாரி வைத்து அழுத செய்தியை சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க அறிவிக்கிறாங்க என்று சொன்னால், அடுத்து ஆமீனா நாயி என்ன அறிவிக்கிறாங்கன்னு பாருங்க. செய்ததுனா ஆமீனா ஜாரா ரலியல்லாஹு தஆலா பனு ஜாரா கோத்திரத்தை சார்ந்தவங்க அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, நான் குழந்தைய ஹம்லா இருக்கிறேன் உண்டா இருக்கிறேங்கிறத எனக்கு தெரியாது. ஏன்னா குழந்தைய உண்டா இருக்கேன், சில பேருக்கு தலை சுத்து மாதிரி வரும், சில குரு மசக்க மாதிரி வரும், அப்படி வரும் இப்படி வரும், வாந்தி வராது, ஒன்றும் இல்லை, நாமெல்லாம் இருக்கிறாங்க எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு நான் வந்து அந்த குழந்தை உண்டா இருக்கிறதாக எனக்கு அறவே தெரியாது. நான் முழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையிலே ஒரு தடவை இருந்த பொழுது ஒரு மனிதர் சொன்னாரு, மனிதர்களுக்கெல்லாம் நாயகரை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வயிற்றில் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். அப்பதான் நான் பார்த்து நான் குழந்தை உண்டா இருக்கிறனோ அப்படின்னு அப்பதான் எனக்கு என்ன செய்து தெரிய ஆரம்பித்தது என்கிறார்கள். சீதத்தினா ஆமீனா நாயகி ரழியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகுதான் எனக்கு ஒவ்வொரு காட்சிகளாக காட்டப்பட்டது. சிரியாவினுடைய மாளிகையில் ஒரு ஒளி வெள்ளம் பார்த்தேன், அதுல சிரியாவினுடைய மாளிகைகள் எல்லாம் எனக்கு தெரிந்தது. அதே மாதிரி மஷ்ரிக் மக்ரிப் எழுவான் படுவான் என்று சொன்னோம் இல்லையா, கிழக்கு மேற்கு என்று எல்லா பகுதிகளும் உதயம் அஸ்தம் இவைகளை எல்லாம் எனக்கு தெரிந்தது. இவைகள்லாம் ஒளியினால் இலங்கிக் கொண்டிருக்கிறது நான் பார்த்தேன், எல்லாம் பிரகாசமா இருக்க எல்லா இடங்களும். அதே மாதிரி இப்படி பல காட்சிகள் வரும் பொழுதுதான் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஆஹா நாம குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறோம், ஒரு குழந்தையை நம்ம உண்டாகி இருக்கிறோம் அப்படின்னு விளங்குது. இதே மாதிரி நான் குழந்தை உண்டாகக்கூடிய அந்த முதல் மாசத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னார், நீ மனிதர்களுக்கெல்லாம் நாயகரை. திரும்ப ஒரு ஆள் வந்து கனவுல வந்து சொல்றார், முதல்ல வந்தது விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையில இருக்கும் பொழுது, இரண்டாவது நான் கனவில இருக்கும் பொழுது அந்த முதலாவது மனுஷ மாதத்திலே வந்து ஒரு மனிதர் சொல்கிறார், ஆமீனா உன்னுடைய வயிற்றிலே மனிதர்களினுடைய மனிதர்களுக்கெல்லாம் நாயகராகிய ஒரு மனிதரை அல்லவா நீ சுமந்திருக்கிறாய். அப்படியா என்று கேட்டேன். ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியல, நான் தான் உங்களுடைய தந்தை பாபா ஆதம் அலை இஸ்லாம்னு சொன்னாங்க. இப்ப ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து முன்னறிவு செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவது மாதத்துல ஒரு வருத வந்து அழகான மனிதர் ஒருவர் வந்து சொன்னார், முர்சலான நபிமார்களினுடைய நாயகரை நீ சுமந்திருக்கிறாய். அப்ப முர்சலீன்கள் 313 ரசூல்மார்கள் நம்ம சொல்றோம், அந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய லீடராக இருக்கக்கூடிய அந்த நாயகரை அல்லவா நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஆமீனா என்று சொன்ன போது நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஷீத் அலை இஸ்லாம் அப்படின்னா, ஆதம் அலை இஸ்லாமுடைய கடைசி மகனார், ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய கடைசி மகனார். அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளையா பிறந்தது, 40 சூழ் ஹவ்வா அலை இஸ்லாம் மூலமாக பெற்றெடுத்தார்கள். அப்ப 40 சூழ்ங்கும் போது 80 பிள்ளை, 81வது பிள்ளை தனியா ஒரு ஆளா பிறந்தாங்க ஷீத் அலை இஸ்லாம் என்ற வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அவங்க நபியாகவும் அனுப்பப்பட்டார்கள், அவ ஆப்பாவுடைய ஆதம் அலை இஸ்லாமுடைய ஹலீஃபாவாகவும் பிரதிநிதியாகவும் இருந்தாங்க. அந்த ஷீத் அலை இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது மாதம் அன்னையர் திலகம் ஆமீனா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களினுடைய கனவிலே தோன்றி, முர்சலான நபிமார்களினுடைய நாயகரை அல்லவா நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் சொன்னபோது நீங்க யாரு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நான் கேட்டேன், அவங்க ஷீத் என்று சொன்னார்கள் அலை இஸ்லாத்து வசலாம். மூன்றாவது மாதத்திலே சிறப்பும் பத்தினி தன்மையும் மிக்க நாயகரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். அப்படி ஐஃபத் அவ்வளவு ஃபதல் எல்லாவற்றையும் தன்னுளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாயகரை அல்லவா நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆமீனா. இவ்வளவு ஒரு சிறப்பையும் இவ்வளவு பெரிய ஐஃபத்தையும் யாரும் நினைத்தும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பத்தினி தன்மை, அப்படிப்பட்ட சிறப்பு, அத்தகைய கௌரவம், அத்தகைய மகத்துவம், மாண்பு, எல்லா நிலைகளிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாயகரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் யாமினா என்று சொன்னபோது நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், வயசுல ரொம்ப மூத்த நபி, ரொம்ப 1150 வருஷம் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. குரான்ல சொல்லுவான் இல்லா ஹம்சீன் ஆமா, 1050 வருஷம் குறைவாக அவங்க நபியாக வாழ்ந்தது, 950 வருஷம் நபியா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 200வது வருஷத்துலதான் அவங்க நபிப்பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அப்படி பார்த்தேன்னு சொன்னா 1150 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க.
அத்தகைய ஒரு மாபெரும் மூத்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி நாலாவது மாசத்துல சங்கையான நபியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், சங்கையான நபியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று செய்தினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், வாழ்த்து சொன்னார்கள். ஐந்தாவது மாசத்துல ஒருவர் வந்து மனு ஜின்களுக்கெல்லாம் நாயகர், மனிதர்கள் எல்லாத்துக்கும் அவங்க தான் நாயகர், ஜின்களுக்கெல்லாம் அவங்க தான் நாயகர். அப்படிப்பட்ட ஒரு நாயகரை அல்லவா அமீனா நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது நீங்க யாரு என்று கேட்டேன், நான் தான் ஹூது என்று சொன்னாங்க. செய்தினா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆறாவது மாதத்திலே ஒரு அற்புதமான அழகான தோற்றத்துடைய ஒரு மனிதர் வந்து சொன்னார், ஹாஷிம் கிளையில் சிறந்த ஒரு நபியை அல்லவா நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று அப்போ அந்த குடும்பத்தையும் சேர்த்து சொன்னாங்க. அப்ப அதுலேயே நமக்கு தெரியுது யாருன்னு, செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நான் என்னுடைய சாடை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாடம்பாங்க, ஏன்னா அந்த சிலசிலாரதான் அவங்க வர்றாங்க அந்த நெசபுல, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாடையில இருக்கிறேன் என்று குறிப்பிடுவார்கள். அது அவங்களுடைய பணிவு. இன்னும் சொல்ல போனா சரியா சொல்ற போறதா இருந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாடையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான்னு சொல்லணும், ஏன்னா அவங்க தான் மூத்தவங்க ரூஹுல, அவங்க தான் ஆழம்ல அவங்க முந்தினவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, பணிவை காட்டுவார்கள். அவர்களுடைய பணிவு எத்தகையது என்பதை குறித்து பல செய்திகள் வருது, இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் அடுத்து சொல்ல இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக ஹாஷிம் கிளையில் சிறந்த ஒரு நபியை நீங்க என்ன செய்றீங்க, சுமந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்த்து சொல்ல, ஏழாவது மாதத்திலே ரப்புல் ஆலமீனின் ஹபீபை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்க, ரப்புல் ஆலமீனுடைய ஹபீபை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஒரு மனிதர் வந்து சொல்லும் பொழுது நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப பழகி போச்சு, ஃபர்ஸ்ட்ல முதல் மாசம் ரெண்டு மாசம் வரும்போது யோசனையா இருந்து, இப்ப நமக்கு பழகி போச்சு, ஒவ்வொரு மாசம் தான் ஒரு நபி வந்துட்டு இருக்கிறாங்களே, அப்ப நீங்க எந்த நபின்னு அவங்க நபின்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் இஸ்மாயில் என்கிறாங்க, சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எட்டாவது மாதத்திலே கிஸ்ராவினுடைய கோட்டைகள்லாம் இல்ல, ஏழாவது மாதத்திலேயே கிஸ்ராவினுடைய கோட்டைகள்லாம் அதிர ஆரம்பிச்சிருச்சு. அப்பவுமே அவனுக்கு பயம் வந்துருச்சு, சல்லாஹ் பிறக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலே இருந்த கொத்தளங்கள், 14 கொத்தளங்கள் கீழே விழுந்ததாக ஹதீஸ்கள் சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஏழாவது மாதத்திலேயே அந்த கோட்டைகள்லாம் வலிமை வாய்ந்த அந்த கோட்டையெல்லாம் அதிர ஆரம்பித்தது, என்னமோ பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி இருந்தது. ஆக எட்டாவது மாதத்திலே ஒருவர் வந்து சொன்னார், நபிமார்களினுடைய முத்திரையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்க, ஹாத்தமுன் நபி, ஏன் நீங்கள் நபிமார்களுடைய முத்திரையை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசி ஒன்பதாவது மாதம், ஒன்பதாவது மாதம் நிறைவில் பத்தாம் மாசத்துவக்கில் சல்லாசம் பறந்துட்டாங்க, ஒன்பதாவது மாதத்தினுடைய நிறைவிலே வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன போது நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன், நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரிண்ணா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆக இப்படி ஒவ்வொரு மாதமும் அல்லாஹு தஆலா ஒரு நபியை செய்ததுனா ஆமினா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய கனவில அனுப்பி அவர்களை சங்கைப்படுத்தி அவர்களுக்கு சுப செய்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறான் என்பதை இந்த தகவலின் மூலமாக நாம புரிய முடிகிறது. அடுத்து அவங்களுக்கு பிரசவ நேரம் வந்தது. எல்லா தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய வேதனைகள் எனக்கு இல்லை, என்னுடைய வயிற்றில் அவ்வளவு ஒரு வேதனைகள் இருக்குல்ல, என் வயிற்றில் என் பிள்ளையை சுமந்த காலமெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன், எந்த கஷ்டத்தையும் தரல. இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு வந்தவங்க தானே அவங்க, இருக்கிற துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காக வருகை தருபவர்கள் அல்லவா அவர்கள். எனவே தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதும் கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் தன் தாய்க்கு என்ன செய்யல, கொடுக்கல. தாயை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி காட்டியவர்கள் அல்லவா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயின் மீது கிருபை காட்டுங்கள், தாயின் மீது அன்பு காட்டுங்கள், தாயின் மீது பரிவு உபாசம் காட்டுங்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான தாயகர் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எந்த சங்கடம் தருவாங்களா, எந்த சங்கடத்தையும் அவங்க தரையில, என் பிள்ளை என்னுடைய வயிற்றில் இருந்த காலமெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் இருந்தது, மகிழ்வும் மன நிறைவும் தான் இருந்தது, ஆகவே எனக்கு எந்த சங்கடமும் ஏற்படவில்லை. அந்த நேரம் நெருங்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற பட்சி வந்து, பறவை, பெரிய ஒரு பறவை வந்து தன்னுடைய இறக்கையால் என்னுடைய வயிற்றை தடவி கொடுத்தது. ஒரு பறவை வந்து என்ன செஞ்சிருக்குது, வயிற்று அப்படியே தடவியது. அதே மாதிரி வெண்மையான ஒரு பானம் கொண்டு வந்து எனக்கு தரப்பட்டது, அந்த பானத்தை நான் என்ன செஞ்சேன், நான் முழுவதுமாக குடித்தேன். அந்த பால் மாதிரி ஒரு பானம், அது ரொம்ப சுவையாக இருந்ததுங்கிறாங்க.
அது எனக்கு தரப்பட்டது, அதை நான் என்ன செய்தேன், குடித்தேன். அது போன்று என் மீது நான் அந்த நேரம் நெருங்க நெருங்க ஒரு ஒளி வெள்ளம் அப்படியே வந்து என் மீது கவிழ்ந்தது. ஒரு வெளிச்சம் ஆயிடுச்சு, என்ன சுத்தி அப்படியே ஒரு வெளிச்சம், ஆனா வெளியிலிருந்து பார்க்க முடியாது. ஒரு ஒளி திரை என்னை மூடிக்கொண்டது என்று அவங்க என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறார்கள். அதே மாதிரி சில பெண்களை நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன் அந்த ஒளி திரைக்கு, அங்கிருந்து பாக்குறாங்க இல்லையா, ஆனால் என்ன செய்யறாங்க, நான் சில பெண்களை பார்த்தேன், அவர்கள் இடத்துல கேட்டேன், நீங்க எல்லாம் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க என்று கேட்ட போது, அதுல அழகான பெண்களாக இருந்தார்கள். குறிப்பாக ரெண்டு பேரும் வித்தியாசமா இருந்தாங்க, ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, வித்தியாசமா இருந்தாங்க. நீங்க யாரு என்று கேட்ட போது அவர்கள் சொன்னாங்க, நான் ஆசியா, இவர்கள் மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் அந்த பிரசவத்திற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, வருகை தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் நாடுனா ரொம்ப எளிதான ஒரு விஷயம், இதெல்லாம் கற்பனைக்கு ஒத்து வருதா, இது கட்டு கதைகள் சொன்னா அதை பத்தி நம்ம பொறுப்பானவர்கள் அல்ல, நம்முடைய நாதாக்களாக பெருமக்கள் நமக்கு தெளிவுபட எழுதி தந்த செய்திகள் இவைகள் எல்லாம். ஆக அல்லாஹ்வினுடைய அந்த ஆட்சியில இவைகள் எல்லாம் மிக சாதாரணமானவை. இன்னைக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்கிறத நம்புறான், எத்தனையோ ஆச்சரியங்கள் நடக்குது அதெல்லாம் நம்புறான். நம்முடைய எழுத்து அப்படியே இந்த போன்ல அப்படி நச்சுட்டா அந்த எழுத்து அப்படியே பறந்து போய் இன்னொரு போன்ல விழுந்துருது, விழுதா இல்லையா. நாம என்ன டைப் பண்றோமோ அல்லது ஒரு போட்டோவை அனுப்பினாலும் அது அப்படியே பறந்து, எப்படி பறந்து போகுது, அது ரெக்கையா இருக்கு. அது கரெக்டா நம்ம எந்த போன்ல போய் விழணும்னு நினைக்கிறோமோ அந்த போன்ல போய் எப்படி விழுது. கோடி கோடி கோடியா மொபைல் போன்கள் இருக்க, கோடி கோடியா மற்ற கம்ப்யூட்டர்கள் இருக்க, அதெல்லாம் போய் விழாமல் நாம எந்த இதை நாடுகிறோமோ, யாருடைய பெயரை நாடுகிறோமோ, அதுல அவரோட பேர்ல போய் ஜாயின் ஆகுது, அது எப்படி, இதெல்லாம் அதிசயம் இல்லையா. அப்ப நாம நினைக்கும் போது நம்முடைய தகவல் அங்க போய் ஒரு நிமிஷத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மைல்கள் அப்பா நம்முடைய தகவல் ஒரு நொடியிலே போய் சேர்ந்து விடுகிறது என்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த பெருமக்களை எல்லாம் கொண்டு வந்து ஆதரிக்க முடியாதா. ஆக இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்துவதற்காக எதையும் செய்திருக்கிறான், எதையும் செய்வான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இதெல்லாம் ஆஷிக்கீன்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உள்ள செய்திகள் என்பதை நான் சொல்லிக் கொள்றேன் அருமையான பெருமக்களே. ஆக நீங்க யாரு என்று கேட்ட போது அந்த வித்தியாசமான பெண்கள் சொன்னார்கள், நாங்க ரெண்டு பேரும், நான் ஆசியா ஃபிரௌனினுடைய மனைவி, அவங்க மரியம், மரியம் அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாமுடைய தாயார், மற்ற பெண்கள் எல்லாம் ஹவுருலீன்கள். அல்லாஹ் நேரத்தோட சொன்னா இல்லையா, நீங்க எல்லாம் போங்க, மக்காவை சுற்றி நில்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்க போறாங்க, அவர்களுடைய வீட்டை சுற்றி நீங்க அணிவகுத்து நில்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான் அல்லவா. அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் பார்க்கிறேன், வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு வெள்ளை பட்டு விரிக்கப்பட்டிருக்கிற, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு வெள்ளை பட்டு விரிக்கப்பட்டு இருப்பதையும் நான் என்ன செய்யறேன், பார்க்கிறேன். அதே மாதிரி வெள்ளி கிண்ணங்களில் எனக்கு பானங்களை என்ன செய்து கொண்டு வந்து சில சிறுவர்கள் கில்மான், சொற்களோகத்தில் அந்த கில்மான்கள் இருப்பார்கள் வருது, அந்த கில்மான்கள் என்ன செய்யறாங்க, வெள்ளி கிண்ணங்களிலே பானங்களை கொண்டு வந்து குடியுங்கள் என்று எனக்கு தந்தார்கள், நான் பருகினேன் என்கிறார்கள் அன்னையர் திலகம் ஆமீனா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதே மாதிரி ஒரு பறவை கூட்டம் என் வீட்டை சுற்றி சிறகு விரித்து நின்றது, பெரிய பறவை கூட்டம் வந்து என்னுடைய வீடு முழுவதும் சுற்றி என்ன செய்தது, நின்று கொண்டது. அதே மாதிரி அந்த பறவைகளினுடைய சொண்டுகள் பச்சை மரகதத்தால் ஆகியிருந்தது. அந்த பறவைகளை பார்க்கிற அழகான பறவைகள், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த வேடந்தாங்கல் அங்க அங்க பறவையினுடைய சரணாலயம்னு பல இடங்களை சொல்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது வகை வகையான பறவைகளை பார்க்கிறோம், ஆச்சரியமான பறவைகள், அழகு மிகுந்த பறவைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி ஜூவுக்கு போனா அங்க பறவைகளை அடைச்சு வச்சிருக்கிறாங்க, அங்கெல்லாம் நம்ம அதிசயமான பறவைகளை பார்க்கிறோம், வகையான சுண்டுகள், வகையான கொண்டைகள், வகை வகையான சிறகுகள், இறகுகள் என்று வாள்கள் என்று எத்தனையோ அதிசயமான பறவைகளை பார்க்க, அல்லாஹ்வுடைய படைப்புல உருவாகி இருக்கக்கூடிய படைப்புகள். ஆனால் அவைகளையெல்லாம் விட அழகு மிக்க ஒரு அற்புதமான பறவையாக இவைகள் இருந்தது. இந்த பறவைகளினுடைய சொண்டுகள் பச்சை மரகத்தால் ஆகியிருக்கிறது, அதனுடைய இறக்கைகள் எல்லாம் மாணிக்கத்தால் ஆகியிருந்தது. அல்லாஹ் நாடுனா எப்படி பறவைகளை படைக்கலாம் பாருங்க, அந்த சொண்ட ஒரு எத்தனையோ பறவைகள், அதுல ஒரு பறவையினுடைய சொண்டை ஒருத்தன் கலட்டிட்டாலும் அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான், இப்ப அந்த மாதிரி கணக்கு தானே பார்ப்பாங்க. ஆக அந்த பறவைகளினுடைய சொண்டுகள் பச்சை மரகதத்தால் ஆகியிருக்கிறது அழகுகள், அதே மாதிரி அதனுடைய இறகுகள் எல்லாம் மாணிக்கத்தால் ஆகியிருந்தது. அது மாதிரி நான் மஷ்ரிக்கையும் மக்ரிபையும் அந்த சமயத்தில் நான் கண்டேன் என்கிறார்கள். மூன்று கொடிகளை கொண்டு வந்தார்கள், மூன்று கொடிகள் கொண்டு வரப்பட்டது. அந்த மூன்று கொடிகளில் ஒரு கொடியை மஷ்ரிக்கில், அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய எழுவான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நெட்டப்பட்டது.
இன்னொரு கொடியை மகரிபில் படுவான் என்று சொல்லக்கூடிய அஸ்தமனமாக கூடிய அந்த அஸ்தகிரியிலே என்ன செய்யப்பட்டது அந்த கொடியை நட்டப்பட்டது இன்னொரு கொடியை காபாவினுடைய முகட்டிலே நட்டப்பட்டது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி காபாவிலிருந்து உலகம் முழுவதுக்கும் எழுவாள் இருந்து படுவான் வரைக்கும் அந்த ஆட்சி நடைபெறப் போகிறது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அன்னையார் அவர்களுடைய அன்னை ஆமீனா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்யான் காட்டினான் ஆக இந்த மூணு கொடிகள் பறப்பதை நான் பார்த்தேன் எழுவான் படுவான் காபாவினுடைய முகடு ஆக இந்த மூன்று இடங்களிலும் அந்த கொடிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதை நான் பார்த்தேன் அந்த சமயத்தில் ஒருவர் வந்தார் வந்து சொன்னார் ஆமீனா நீங்க ஹசதுக்காரர்களினுடைய ஷர்ரை விட்டும் நிறைந்த நாயகன் இடத்திலே பாதுகாப்பு தேடுங்க உங்க பிள்ளைக்கு முஹம்மது என்று பெயர் வைங்க பிள்ளை பிறக்க போறாரு அவருக்கு முஹம்மது என்று பெயர் வைங்க ஆனா நீங்க என்ன செய்யணும் அதுக்கு முன்னாலே ஹசதுக்காரர்களினுடைய இபிலீசினுடைய சேட்டை விட்டு கூட பாதுகாப்பு தேட சொல்லல ஆக பொல்லாதது ஹசது இந்த ஹசது இருக்க அது விரிவாகி 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 ஒரு மனிதன் தன்னுடைய ஹசதை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் அது என்ன சூனியமாக சிகராக போய் முடிவுகிறது இல்லையா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் உமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் ஹசதுக்காரர்கள் தங்களுடைய ஹசதை வெளிப்படுத்தும் நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நாயகமே நாயனே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன் என்று நாயகமே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான் இப்ப எல்லாருக்கும் உள்ளதுதான் ஆக ஹசதுக்காரர்களினுடைய அந்த தீங்கு இருக்குது ஆக பொல்லாதது அந்த மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக உலமாக்களுக்கு மத்தியில ஹசது அதிகமா வந்துடும் ஹசது என்பது யாருக்கு மத்தியிலே இருக்கும் என்றால் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு முறை ஷைத்தான் என்ன செய்யறான் ஐந்து கழுதைகளிலே மூடைகளை வைத்து விரட்டிக்கிட்டே போறான் இல்ல ஐந்து கழுதை அந்த ஐந்து கழுதைக்கு மேலேயும் மூடைகள் இருக்கு அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கறாங்க இப்லீஸை பார்த்தாடே என்னடா இது கழுதைகளை விரட்டிட்டு போற என்ன சரக்குகளை கொண்டு போறான் இதெல்லாம் வியாபார சரக்குகள் எல்லாம் வியாபார சரக்குகள் அப்படிங்கிறான் அப்படியா என்ன வியாபார சரக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒவ்வொன்றா விளக்கம் சொல்றான் உதாரணமாக இந்த கழுதையில் இருக்க பாருங்க இது சூழ்ச்சி என்ற சரக்கு இதையெல்லாம் நான் பெண்களுக்கு விட்டுடுவேன் அதை வாங்குறவங்க பொம்பளைங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் பெருமை என்ற சரக்கு இதெல்லாம் நான் தலைவர்களுக்கு நான் வித்துடுவேன் இதெல்லாம் தலைவர்கள் தான் லீடர்ஸ் தான் வாங்குவாங்க தலைவா தலைவான்னு சொல்ல அவனுக்கு பெரிய பெருமை அவன் என்ன செஞ்சுக்கிடுவான் அவன் வாங்கிக்கிடுவான் அதே மாதிரி இது அநீதம் என்ற சரக்கு இந்த அநீதம் என்ற சரக்கை நான் என்ன செய்வேன் அரசர்களுக்கு நான் விற்பேன் அவன் மக்கள் மீது அநீதம் இழைப்பான் அதே மாதிரி மோசடி என்ற சரக்கு இந்த மோசடி என்ற சரக்கை நான் வியாபாரிகளுக்கு துஜாரிகளுக்கு நான் விற்பேன் தாஜிர்கள் வியாபாரிகளுக்கு விற்பேன் அவங்க வியாபாரத்தில் மோசடி செய்வாங்க நல்ல பொருளோட மத்த பொருளை கலப்பணம் செஞ்சு அதை செஞ்சு செஞ்சு என்னென்ன மோசடி செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்வாங்க அதே மாதிரி ஹசதி என்ற பொறாமை என்ற சரக்கு இதை நான் யாருக்கு விற்பேன் உலமாக்களுக்கு நான் வித்துருவேன் அவன் சொல்றான் ஹயாத்துல் ஹைவான்ல இந்த செய்தி இருக்கு அருமையானவர்களே ஆக இந்த ஐந்து கழுதைகளில ஐந்து சரக்கை வச்சுட்டு போறான் இந்த ஐந்து சரக்குல மிக பொல்லாத சரக்காக இந்த ஐந்து சரக்கையும் அவன் குறிப்பிடுகிறான் அது ஒவ்வொரு ஆட்களுக்கும் அதை விற்கிறேங்கிறான் பெண்களுக்கு சூழ்ச்சியை விற்பேங்கிறான் தலைவர்களுக்கு பெருமையை விற்பேங்கிறான் அதே மாதிரி அரசர்களுக்கு அநீதத்தை விற்பேன் என்கிறான் வியாபாரிகளுக்கு மோசடியை விற்பேன் என்கிறான் ஆலிம்களுக்கு பொறாமையை விற்பேன் என்கிறான் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் பெண்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அருமையானவர்களே ஆக இந்த ஹசதுங்கிறது பொல்லாத ஒரு விஷயம் எனவேதான் அந்த மனிதர் வந்து அன்னையர் திலகம் ஆமீனா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் நீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க போது நீங்க முதல்ல அல்லாஹ் நிறைந்த நாயகனிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் எதை விட்டும் ஹசதுக்காரர்களினுடைய ஷர்ரை விட்டும் பிள்ளையிட எனக்கு பாதுகாப்பு தேடுங்க எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல பொறாமை என்ன ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க எளிமையில பிறந்தவங்க இவ்வளவு பெரிய ஆட்களை திரட்டிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாங்களா இல்லையா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பக்க பலமா இவ்வளவு பெரிய ஆட்களா அவங்களுடைய வார்த்தையில இவ்வளவு பெரிய வசீகரமா என்றெல்லாம் குறைசி தலைவர்கள் என்ன செஞ்சாங்க எண்ணி வியந்தார்கள் அதுவே பொறாமையாக மாறியது ஆக இந்த பொறாமை சண்டையாக மாறியது சிகலாக மாறியது என்னவெல்லாமோ மாறியது ஆகதான் அந்த பெருமகனார் வந்து சொன்னாங்க ஆமீனா உங்களினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நீங்க என்ன செய்யணும் ஹசதுக்காரர்களுடைய ஷர்ரை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க யார் இடத்துல நிறைந்த நாயின் இடத்தில் அல்லாஹ்விடத்துல நீங்க பாதுகாப்பு தேடுங்க உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யுங்க முஹம்மது என்ற பெயரை நீங்கள் சூட்டுங்கள் என்றும் அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி அந்த சமயத்துல ஒரு அழகான ஒரு பெண் எண்ணெயை அணுகி ஒரு மிடர் தண்ணி தந்தாங்க ஒரு சின்ன கப்ல
ஒரு மிடர் தான் இருக்கும், ஒரு வாய் குடிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணியை தந்தார்கள். அந்த தண்ணியை நான் வாங்கி குடித்தால் சுபஹானல்லாஹ், அது போன்ற சுவையான ஒரு பானத்தையும் நான் குடிச்சதில்லை. தண்ணியே அவ்வளவு சுவைங்கிறாங்க. தண்ணி இருக்கே அவள், நாம பார்க்கத்தானே செய்யணும். நம்ம ஊர்ல தண்ணி எப்படி இருக்கு, வெளியூர்களுக்கு போனா தண்ணி எப்படி இருக்குது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போனா அங்க உள்ள தண்ணீர் எப்படி இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த தண்ணீர் ஒவ்வொரு நாட்டிலையும் வேறுபடுகிறது, தண்ணீருடைய சுவை வேறுபடுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சுவனலோகத்திலே நீராறு ஓடுறதா சொல்றான். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னோம், நீராறு ஓடுகிறது. அப்ப நீராறு, அந்த நீராருக்கும் இந்த நீராருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்க பாரு, அந்த நீர் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சொர்க்கலோகத்திலே ஓடப்படக்கூடிய அந்த நீராரை முதலாவதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஆமீனா அம்மையாருக்கு சல்லல்லாஹுடைய தாயாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், நீங்க குடிங்க. அப்ப முதலாவது அந்த நீராருக்கு, நீராறுல நீர் அருந்தியவர்கள் சொன்னா ஆமீனா நாயகி தான். துனியால யாருக்கும் கிடைக்கல, நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நபிகளுக்கு அரசராகி சல்லல்லாஹுடைய தாயார் குடிக்கிறாங்க. அந்த தண்ணியை நீங்க குடிங்க என்று குடித்த போது அவங்க சொன்னாங்க, தந்தது தண்ணி தான், ஆனால் அதனுடைய சுவையை என்னால் வர்ணிக்க முடியல, அவ்வளவு இன்பமாக இருந்தது. அதே மாதிரி பனிக்கட்டியை விட குளிர்ச்சியாக இருந்தது. இப்ப பனிக்கட்டின்னு சொன்னா வாயில வைக்கா பல்லுலாம் நடுங்கும், அதை விட குளிர்ச்சின்னு சொன்னா பல்லாம் நடுங்கணுமா இல்லையா? அப்படி எதுவும் ஏற்படையில்லை. அல்லாஹ்வுத்தாலா மது மாறுன்னு அல்லாஹ் சொல்றான், லா கௌல ஃபியா, அதுல போதை இல்லைன்ற அல்லாஹ் குறிப்பிடுறான். மதுண்டாலே போதைங்கிற சிந்தனை தான் நமக்கு வருது, ஆனால் அது போதை இல்லை என்கிறான். அதே போல இது குளிர்ச்சியாக இருந்தாலும் சங்கடங்களை தராத, பல்லுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான ஒரு குளிர்ச்சி, இன்பம். தேனை விட இன்பமாக இருந்தது, பாலை விட அது அந்த தண்ணீருடைய தன்மையே ரொம்ப அற்புதமாக இருந்தது, வெண்மையாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்ட பொழுது அதற்கு பிறகு அந்த பெண், இந்த நிகழ்வுகள் எல்லாம் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆசியா நாயி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னை நெருங்கி வந்து அவர்கள் என்னுடைய வயிற்றை தடவினார்கள். இந்த வைத்தி இப்ப ஆசியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்துட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எனக்கு அருகிலே வந்துட்டாங்க. வந்து பிஸ்மில்லா உஹ்ருஜு பிஇத்னில்லா, பிஸ்மில்லா உஹ்ருஜு பிஇத்னில்லா, அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வினுடைய உத்தரவால் நாயகமே நீங்க வெளியே வாங்க என்று வயிற்றை அனுசிஞ்சாங்க. என்னுடைய வயிற்றை ஆசியா அம்மையார் அவர்கள் தடவினார்கள். அவர்களுக்கு உதவியாக செய்ததுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுசிஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப என்னுடைய வலப்பக்கம் இடப்பக்கம்லாம் பாக்குறேன், அதிசயம். அதெல்லாம் நீண்ட செய்தி, இன்ஷால்லா நாளை அந்த தொடர்ந்து தகவல்களை சொல்வோம். சங்கையான பெருமக்களே, ஆக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனாலதான் யாருக்கும் நடக்காத மீலாது ஷெரீஃபுகள் அவர்களுக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ரவிலோல மட்டுமா நடக்குது, எல்லா காலங்களையும் மீலா, இன்னைக்கு மீலா தான் இது. இன்னைக்கு இப்ப அவங்கள பத்தி பேசுறோமா இல்லையா, இது மீலா ஷெரீஃப் தான். அப்ப அவர்களுடைய அந்த பிறப்பு செய்து எல்லா காலங்களிலும் சொல்லுவது மாதிரி அல்லாஹ் ஆக்கி வைத்துட்டான். இப்ப மற்றவர்களினுடைய அவங்க அவங்க பிறந்த நாள், அந்த தலைவர் பிறந்த நாள், இந்த ஒரு உசு கந்தூரி நம்ம என்ன செய்யறோம் வச்சிருக்கிறோம், அவங்களுடைய ஒஃபாத்த நாள். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் எல்லா நாளும் பிறந்த நாளாக என்ன செய்கிறது, கொண்டாடப்படுகிறது என்று அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதைத்தான் நம்முடைய அப்பா அவர்கள் சொல்லும் பொழுது, பி மௌலிதிகில் அக்குவானு நூறன் தன்னஷரத், இந்த ஒரு வரி தான். அடுத்தவரெல்லாம் மேராஜி, ஹிஜ்ரத்து, நபிமார்களினுடைய முன்னறிவிப்பு, சுப செய்தின்னு போயிடுது. இந்த ஒரு வரியை தான் இவ்வளவு நேரம் விளக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நாமும் ஒன்றும் விளக்க இல்லை. அதனுடைய வித்ரியாவினுடைய வித்தகர், விளக்க உரையாளராக இருக்கக்கூடிய சீனா நூஹ் பின் அப்துல் காதிர் ரதியல்லாஹு தஆலாவும் அவர்கள் தங்கள் நபஹாத்துல் வித்ரியாவில் சொன்ன செய்திகள் தான் இவைகள் எல்லாம். அதைத்தான் நாம வந்து அப்படியே ஒப்பிக்கிறோம் கிளிப்புள்ள மாதிரி. எனவே இவ்வளவு சிறப்புகள் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பில இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அத்தகைய சிறப்பும் மகத்துவமும் மேன்மையும் மாண்பும் மகோன்னதும் மிக்க அந்த சல்லல்லாஹுடைய உம்மத்தாக நாம வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தந்தது ஒரு பெரிய ஞாபகம் இல்லை, அதற்கு நாம எவ்வளவு சுக்குர் செய்யணும். அல்லாஹு தஆலாக்கு நிறைந்த சுக்குர்களை நாம் செய்வோமாக. அந்த கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து நேசிக்கும் மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.